மேலப்பாளையம் மாட்டு சந்தையை முன் இருந்தது போல் செவ்வாய்க்கிழமை இயங்க எஸ்டிடியு தொழிற்சங்க மாவட்ட செயற்குழுவில் தீர்மானம். எஸ்டிபிஐ கட்சியின் தொழிற்சங்க மாநகர் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. மாவட்ட துணைத் தலைவர் முகமது காசிம் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் பஷீர்லால் வரவேற்புரையாற்றினார். எஸ்டிபிஐ கட்சியின் மாநகர் மாவட்ட தலைவர் கனி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். கடந்த ஓராண்டு பணிகள் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது. தொழிற்சங்கத்தின் வளர்ச்சியின் அடுத்த கட்டமாக இரண்டு மாவட்ட இணைச் செயலாளராக டவுன் பீர் மேலப்பாளையம் ரசூல் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். எஸ்டிடியு கட்சியின் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்ட மேலப்பாளையம் மாட்டு சந்தையை மீண்டும் திறப்பதற்கு உத்தரவிட்ட மாவட்ட நிர்வாகத்திற்கு இந்த மாவட்ட செயற்குழு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலப்பாளையம் மாட்டு சந்தையை முன்பு இருந்தது போல் செவ்வாய்க்கிழமை இயங்க வேண்டும் எனவும் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கி அவர்களின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய வேண்டும். தூய்மை பணியாளர் பணி பாதுகாப்பு அடிப்படையில் நிரந்தர பணியாளர்களாக மாற்ற வேண்டும். ஸ்மார்ட் சிட்டியின் அனைத்து பணிகளையும் வேகப்படுத்தி விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாவட்ட செயற்குழுவில் பீடி தொழிலாளர் ஒருங்கிணைப்பாளர் சுல்தான் பாஷா, மாட்டு இறைச்சி சங்க ஒருங்கிணைப்பாளர் மசூத் ஞானியார், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜெபா, மாவட்ட பொருளாளர் ஆட்டோ செய்யது, மாவட்ட துணைத் தலைவர் கல்வத், இணைச் செயலாளர் ரசூல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிறைவாக மாவட்ட இணைச் செயலாளர் டவுன் பீர் நன்றி கூறினார்.